சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள சுகாதார பணியாளர்களுக்கான PMGKP இன்சூரன்ஸ் திட்டத்தை நீட்டிக்க வேண்டும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு விசிகா பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தனுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கொரோனா பணியில் ஈடுபட்டிருக்கும் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுக்கான PMGKP இன்சூரன்ஸ் திட்டத்தை 24/3/2021 தேதியுடன் நிறுத்திவிட்டதாக மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளதாகவும் கொரோனா இரண்டாவது அலை தாக்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அரசு எடுத்துள்ள இந்த முடிவு மிகப்பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் சுகாதார பணியாளர்களுக்கென அரசு இந்த திட்டத்தை உருவாக்கியதாகவும் பிப்ரவரி 3 வரை கொரோனா பணியில் ஈடுபட்ட 734 மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளனர் என இந்திய மருத்துவ சங்கம் IMA தெரிவித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் முடிவு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களின் மன உறுதியை கடுமையாக பாதித்து ஏற்கனவே சீர்கட்டிருக்கும் மருத்துவ சூழலை மேலும் கெடுத்துவிடும் என்றும் எனவே அந்த இன்சூரன்ஸ் திட்டத்தை நீட்டிப்பதோடு ஏற்கனவே கொரோனாவால் உயிரிழந்த மருத்துவ பணியாளர்களின் குடும்பத்தினருக்கு சேர வேண்டிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் கீரப்பாளையம் ஒன்றியத்திற்குட்பட்ட பரத்தூர் ஊராட்சியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஊடக மைய மாநில துணை செயலாளர் கார்கி வளவன், பழங்குடியினர் விடுதலை இயக்கம் மாவட்ட அமைப்பாளர் அரசு சவுந்தர், ஒன்றிய துணை செயலாளர் சரவணன், முகாம் செயலாளர் இளவழகன், முரளி, அருட்செல்வன், சதீஷ், மகாலிங்கம், ஜீவா உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இனிப்புகள் வழங்கியும் அன்னதானம் வழங்கியும் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை கொண்டாடினர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் தமிழ் நிலவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தொகுதி துணை செயலாளர் வழக்கறிஞர் வீரவளவன், ஒன்றிய செயலாளர்கள் தர்மலிங்கம், சங்கர், நாகேஸ்வர ராவ், நகர செயலாளர்கள் செந்தில், சதீஷ் தாஸ், மாவட்ட துணை அமைப்பாளர்கள் வெற்றிவேல், சிந்தனை வளவன், வழக்கறிஞர் தாமோதரன், நகர துணை செயலாளர் மைக்கேல், ஒன்றிய அமைப்பாளர் சிவராஜ், ஒன்றிய துணை செயலாளர் ரவி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இவையெல்லாம் தலைநிமிரச் செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய 134வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கடலூர் மாவட்டம் சிதம்பரம் வட்டம் பரதூர் கிராமத்தில் சீரும் சிறப்பமாக தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணை கிணங்கவும் நம்மை தலைநிமிர செய்த தலைவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாகவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது. மாலை வேளையிலே 1000 பேருக்கு உணவுகளை ஏற்பாடு செய்திருக்கிறோம், நலத்திட்ட உதவிகளை செய்யிருக்கிறோம். காலையிலே ஐயாவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திவிட்டு இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இதில்
மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் அரச சவுந்தரராஜன் அவர்களும் ஒன்றிய துணை செயலாளர் தோழர் சரவணன் அவர்களும் முற்போக்கு மாணவர் கழகத்தினுடைய அமைப்பாளர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் கீழியூர் ஊராட்சியில் புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சமூக ஊடக மைய பொறுப்பாளர் கரிகால் சூழன் தலைமையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் அருண்குமார், ராமச்சந்திரன், மராமலிங்கம், ஆனந்த்ராஜ், காமராஜ், பரசுராமன், அப்பாச்சி, செந்தில், சிவனேசன், சீனு, அசோக், குமரகு குரு, பாண்டியன், ஆதிசிவம், அசோக், கோவிந்தராஜ், மணிகண்டன், மின்னல்ராஜ், சந்துரு, வீரமணி உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினர். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் வழக்கறிஞர் தீசா திருமார்பன் தலைமையில் புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை ஒன்றியம் பெரிய குறிக்கை ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறையின் ஒன்றிய நிர்வாகி முனியன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சியாளர் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஜெய்சங்கர், முருகன், மனோகர், விக்ரம், சண்முகசுந்தரம், லோகேஷ், அருண் உள்ளிட்ட நிர்வாகிகளும் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் கலந்து கொண்டனர். தேர்தலை அமைதியாக நடைபெற வைப்பதற்காக குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்ட நபர்களை, குற்றவாளிகளை முன்னெச்சரிக்கையாக கைது செய்வதும் அவர்களுடைய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற அரசியல் ரீதியான பழிவாங்கும் போக்கை இன்றைக்கு தமிழகமெங்கும் செய்து வருகிறார்கள். குற்றவாளிகள் என்கின்ற பெயரில், சமூக விரோதிகள் என்கின்ற பெயரில் அரசியல் காரணங்களுக்காக வழக்கை சுமந்து கொண்டிருக்கின்ற கட்சியினுடைய நிர்வாகிகள், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அதேபோல் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியாக இருக்கின்ற கட்சியினுடைய தோழர்கள் மீது, அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு வேலை பார்த்த நிர்வாகிகள் மீது 110 சிஆர்பிசி பிரிவின்படியும் சிஎல் ஆக்ட் படியும் வழக்குகளை பதிவு செய்து சிறையில் அடைத்து வருகிறார்கள். இந்த பழிவாங்கும் போக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு அனுசரணையாக காவல்துறை செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்திய தண்டனை சட்டத்தினுடைய நடவடிக்கைகள் என்பது குற்றவாளிகளை திருந்தச் செய்கின்ற வகையிலே ரிஃபர்மேட்டிவ் தியரி என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அமைந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் டிட்டரண்ட் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்தல் நடவடிக்கையாக மாறியிருப்பது இந்திய தண்டனை சட்டத்தினுடைய நோக்கங்களுக்கு எதிராக இருக்கிறது. ஆகவே இத்தகைய நடவடிக்கைகளை தேவைப்பட்டால் மட்டுமே செய்யக்கூடிய இந்த செயல்களை காவல்துறையினர் அனைவர் மீதும் பிரயோகிப்பது என்பது சரியானதல்ல. புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கடலூர் அடுத்த குறிஞ்சிப்பாடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. கட்சியின் ஒன்றிய ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலருமான ப. வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பரசு முருகையன் கலந்து கொண்டு கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பூமாலையனூர் ஊராட்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டு 100க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நடப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர், விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் பொன் தமிழன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக கட்சியின் தொகுதி செயலாளர் சேரன் கலந்து கொண்டு புரட்சியாளர் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தினார்.
புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் பேருந்து நிலையத்திலிருந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஊர்வலமாக சென்று புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர். வேடச்சந்தூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் பி வெற்றி செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முனியாண்டி, சட்டமன்ற தொகுதி துணை செயலாளர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புரட்சியாளர் அம்பேத்கரின் 130வது பிறந்தநாளையொட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் அம்மூர் சமத்துவபுரத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அம்மூர் நகர செயலாளர் ஜெயவேலு தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் குண்டா சார்லஸ் கலந்து கொண்டு பள்ளி மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம், பேனா பென்சில் மற்றும் அன்னதானம் வழங்கினார். மேலும் மகளிருக்கான கோலப் போட்டிகள் கலந்து கொண்ட மகளிர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளை.